ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் ஜான். இன்றைக்கி என்ன டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் லீனாவை மீட் பண்ணி கரெக்டாக 1 இயர் ஆகுது. அதாவது நான் லீனாவை மீட் பண்ணி ஃபஸ்ட்டு டே மீட் பண்ணி பூவ சேனல்லேருந்து இன்றைக்கி 1 டே, அதாவது இன்றைக்கி ஜூலை 7 1 இயர் ஆகுது. அதுயா சாரி, 1 இயர் ஆகுது. கிட்டத்தட்ட 1 இயரும் 1 டே மாதிரி தான் சருன்னு போயிட்டு இருந்தோம்ல, அவ்வளோ ஸ்பீடாக போயிடுச்சு. ஸோ அன்றைக்கும் நாங்கள் இதே காஸ்ட்யூமில் தான் இருந்தோம். ஸோ அதே அப்படியே மெமரியாக கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி இதே காஸ்ட்யூம். அண்டு இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கிளிப்பிங் வரும், நீங்கள் அங்கே போய் பார்த்துட்டு அப்புறம் திருப்பி வாங்க. இந்த டே நம்ம கண்டினியூ பண்ணலாம். நாளைக்கு ஜூலை 7, அதாவது நான் லீனாவை ஃபஸ்ட் டே மீட் பண்ண நாள். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஜூலை 6. ஸோ 1 இயர் ஆக போகுது. அதனால் நான் போயிட்டு போன தடவை, அதாவது ரொம்ப வருஷமாகவே நான் தாடியோட தான் இருக்கேன். தாடி ஃபுல் க்ளீன் ஷேவ் பண்ணதே கிடையாது. அதனால் ஃபுல்லாக க்ளீன் ஷேவ் பண்ணிவிட்டு மீசம் இருக்கும், மீசம் மட்டும் வச்சுட்டு க்ளீனாக க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு போய் பார்க்கலாம் எப்படி. இது எனக்கே என்னுடைய ஃபேஸ் அடையாளம் தெரியாது, நல்லா உரிச்ச கோழி மாதிரி ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ அதான் பக்கத்தில் ஃப்ளாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்குது, சலூன். ஸோ அங்கே தான் போய் ஹேர் கட் பண்ண போகிறேன். இன்றைக்கி ஃபுல்லாக இது விவோ மொபைலில் தான் எடுக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, கோப்ரோ எடுத்துகிட்டு போனால் கண்டுபிடிச்சிருவேன் ஏதாவது புதுசாக பண்ண போகிறான்னு சொல்லிட்டு, அதனால் அதை எடுத்துகிட்டு போகல. மொபைலில் தான் எடுக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் கோப்ரோ வேலை நினைக்கிறேன். நாளைக்கு வந்து மார்னிங் கொஞ்சம் ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருக்கேன். தெரியல லாக்டவுன் நம்மளே என்ன பண்ண போகுது அப்படின்ட்டு, பெரிய அளவு லாக்டவுனில் ஏதாவது யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானில் இருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பாருங்கள், கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஃப்ளாஷில் தான் இருக்கிறோம். ஸோ ஷேவ் பண்ணியாச்சு, கட் பண்ணியாச்சு, வந்தாச்சு. பார்க்குறக்கே வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்கே அது அடையாளம் தெரில அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. என்னுடைய ஸ்ட்ரீட்டுக்குள்ளேயே வந்தாச்சு. லீனாவுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்க போதும் தெரில, பிகாஸ் அவளுக்கு பியோட்ரதை தான் பிடிக்கும். எப்படி இருக்க போதும் தெரில, பார்க்கலாம். லீனா கனமுடு, போய் சொல்லாத. இந்த கிஃப்டை பார்த்து நீ பயங்கரமாக சந்தோஷப்படப்ப. நீ பாரு, நல்லா இருக்கா? ஆமா, அதை ஃபுல்லா எடுத்துட்டேன். ஏன்டா சும்மாதான்? நிச்சயமா, அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் டே பார்த்து இன்னும் 1 வருஷம் ஆயிடுச்சு. இதுல இருந்து நீ என்ன தெரிஞ்சுக்க, ஃபர்ஸ்ட் டே பார்த்ததுக்கு இப்ப பாக்குறதுக்கு எதுவும் வித்தியாசம் தெரியுதா? பிஎட்டா வித்தியாசம். அது வேற, அது கண்டென்ட்டே வேற. சரி ஓகே, இல்ல ஃபர்ஸ்ட் டே பார்க்கும் போது இப்ப ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு. நீங்க சொல்லு, நீ எப்படி வந்த? ஆக்சுவலா திருநெல்வேலி ஆக்சுவலா இப்பெல்லாம் நடக்காதுங்க. இது வந்து இப்போ டோரா பூச்சி கதை மாதிரி நடந்துச்சு. எப்படின்னா, இவங்களுக்குலாம் இ பாஸ் கிடைச்சிச்சு, எனக்கு இ பாஸே கிடைக்கலடா. காடு மலைலாம் தாண்டி ஒரு ஊருக்குள்ளோடி பூந்து திருநெல்வேலி வந்து இவங்க பார்க்க போயிருக்கு. அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து போயிருக்கு. அப்போ பார்த்தா மாட்டிக்கிட்டோம்மா, பார்த்தீங்களா டயராங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் அது ஒரு செமையான டே இல்லை. தென்காசிலேருந்து தென்காசிலேருந்து திருநெல்வேலி, நான் வந்து நேப்பேட்லேருந்து திருநெல்வேலி, வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆனால் அந்த சாப்பாடை தான் என்னால் மறக்க முடியும். வேறு லெவல், வேறு லெவல் சாப்பாடு. அது சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் நான் ஏன் வேறு லெவல் சொல்கிறேன். ஆக்சுவலி இதே காஸ்ட்யூம், சேம் காஸ்ட்யூம் தான் ரெண்டு பேரும். அதே அப்படியே ஆமாம், அன்னைக்கு வந்து பியர்டு இருந்துச்சு. அதான் இவங்க பியர்டு இல்லாமல், ஏன்னா இவங்க பாட்டிய மாதிரி பார்த்து எனக்கு பியர்டு இல்லாமல் பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதனால ஓகே, அவங்க ஆசையை நிறைவேற்றிடும் அப்படின்னு சொல்லிட்டு பியர்டு எடுத்தாச்சு. இங்கே அப்புறம் தான் தெரியுது, அவர் 4 இயர்ஸாக கிட்டத்தட்ட நான் பியர்டு எடுக்கவே இல்லை. ஸோ எனக்குன்னு ஒரு சேஞ்சாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் பியர்டு எடுத்தேன். எப்படி இருக்குது சத்தியமாக சொல்லு. ஐயோ முடியல, எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. கடலில் பார்த்து பார்த்து கதற வேண்டியதாக இருக்கு. பார்த்தீங்களா, பியர்டு தான். அடுத்த காஸ்ட்யூம் சேஞ்ச் ஓவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஃபீனிக்ஸ் மால் போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி நான் சொல்ல மாதிரி என்னுடைய மேரேஜ் வாட்ச் வந்து 1 இயர்க்குள்ளே, அதனால் என்ன பண்ண முடியுமோ அது சிறப்பாக பண்ணிட்டு, அதனால் இப்போ வந்து நம்ம வந்து ஃபீனிக்ஸ் போகலாம். அண்டு நாங்கள் வந்து மேரேஜுக்கு அப்புறம் ஃபீனிக்ஸ் போகவே இல்லை, மாலுக்கே போகலை. ஸோ 1 இயருக்கு அப்புறம் ஃபஸ்ட் டைம் போகிறோம். இல்லை 1 இயர்னா 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் டைம் போகிறோம்.
பிகாஸ் இங்கே சென்னையில் நம்ம இல்லாத காரணத்தினால ஃபுல்லாக ஊர்லேயே இருந்ததுனால இங்கே நம்ம வந்து எங்கே போய் சுற்றி பார்க்க முடியல. ஸோ இனிமேல் அப்படி ஒவ்வொரு வீக்கும் ஒவ்வொரு இடம் போகலான்னு பார்க்க அடுத்த லாக்டவுன் வருகின்ற வரைக்கும். ஸோ இப்போ வாங்க ஃபீனிக்ஸ்க்குள்ளே போகலாம். ரொம்ப நாள் கழிச்சு ஓப்பனும் பண்ணியிருக்காங்க போல, இப்போ தான் 28ஆம் தேதி வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சி போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கும் நடந்து கால்தா வலிக்கு எதா வாட்சை கொடுத்துட்டு நேராக இங்கே வரைக்கும் வந்து ஜான்பூர்லேருந்து வியூ பார்க்கும் சூப்பராக இருக்குது. செம்ம வியூ, தாறுமாறாக இருக்குது. இதுக்கு மேலே எடுக்கிறது நல்லதாக பண்ணல, அதான் கீழே போயிட்டு அப்படி ஏதாவது சின்னதாக சாப்பிட்டுட்டு போகலான்னு பார்க்கலாம். ஃபைனலாக இந்த டே வந்து 200 ஓவர் ஆகுது. ஸோ என்னதான் கலர்டு கூல் ட்ரிங்க்ஸ் குடித்தாலும் இளநிக்கு சமமாகாது, அப்படிதானே? ஸோ அப்படியே இதை முடிச்சுட்டு வெட்டி வலுக்கையும் சாப்பிட்டுட்டு இந்த டேயை நாங்கள் பிடிக்கிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.